रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम लक्ष्मीनाथ समारंभाम नाथयामुन मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसि षटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवडिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मर्विणीय वन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற பாந்திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்ளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிஹி தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये ஏழாம் திருவாய்மொழி ஏழாம் பத்திரே ஏழையர் ஆவி இன்னும் என்பதாக இது பெருமாளுடைய திருமேனி அழகை ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய பாங்கு இதில் மிக அற்புதமானது. குறிப்பாக திருமுக அழகைத்தான் அனுபவிக்கிறார். பொதுவாக பாதாதி கேசாந்தம் முதலானிய ரீதியிலே அனுபவிப்பார்கள், கேசாதி பாதாந்தம்னு. இங்க எம்பெருமானுடைய திருமுகத்தினுடைய அழகை விஸ்தாரமாக சாதிக்கிறார், சாதிக்கிறார் இல்ல அனுபவிக்கிறார், அவ்வளோ ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பாமரு மூலகம் படைத்த பத்மநாபாவோ பாமரு மூலகமளந்த பத்ம பாதாவோ தாமரை கண்ணாவோ என்றெல்லாம் ஆழ்வார் கதறி உன்னை என்று கொள் சேர்வதுவே என்று கதறினார் அப்படின்னு பார்த்தோம். எம்பெருமான் வந்து அனுகிரகம் செய்வானா அப்படின்னு கேட்டான். எம்பெருமான் இப்படி கதறி அழைத்தால் கட்டாயம் அனுகிரகம் செய்வான். ஏனென்றால் அப்படிப்பட்ட வாத்சல்யம், ஆசிரித வாத்சல்யம் அப்படின்னு ஒரு குணம் எம்பெருமானுக்கு இருக்கு இல்லையா, அப்படின்னு அந்த குணத்தையும் பேசி ஏற்றரும் வைகுந்தத்தை அருளும் நமக்கு ஆயர் குலத்து ஈட்டிலம் பிள்ளையொன்றாய் புக்கு மாயங்களே இயற்றி அப்படின்னு அந்த கடைசி பாசுரத்தில் சொல்லும்போது எம்பெருமானானவன் அந்த திருநாட்டை நமக்கும் தந்தருளும் என்று தம் திருவுள்ளத்தை ஆஸ்வசிப்பிக்கிறார் அப்படின்னு அதுல வந்தது. கதறிக்கொண்டே இருந்த ஆழ்வார் கடைசியிலே தம் திருவுள்ளத்துக்கு ஒரு ஆஸ்வாசம் சொன்னாராம். அப்பா நீ ஆறு இரு, ஆறுதல் அளித்தாராம். எம்பெருமான் கட்டாயம்
தன்னுடைய வைகுந்தத்தை நமக்கு அருளுவான். ஏற்றரும் வைகுந்தம், அந்த வைகுந்தத்தை அடைவது கஷ்டம், துஷ்பிராபம். ஆனால் கூட அந்த வைகுந்தத்தை எம்பெருமான் வாத்சல்யத்தாலே நமக்கு அருளி செய்வான், நமக்கு கட்டாயம் அனுகிரகம் செய்வான் அப்படிங்கிறத அந்த பாசுரத்திலே சொன்னார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆழ்வாருக்கு ஒரு ஆஸ்வாசம் ஒண்ணு பிறந்திருக்கு. முதல்ல கதறினாலும் எம்பிரானுடைய ஆசிரித வாத்சல்ய குணத்தை அனுசந்தானம் பண்ணும்போது ஒரு ஆறுதல் அப்படின்னு ஒண்ணு கடிச்சிருக்கான். தம்முடைய திருவுள்ளத்தை ஆஸ்வசிப்பிக்கிறார் அப்படின்னு அங்க சாட்சாத் சுவாமியும் சொல்றார், அங்க பிள்ளானும் சாதிக்கிறார். இப்படி இப்படி இருக்கிறவனே நமக்கு அபிமதத்தை செய்தருளும், கட்டாயம் நமக்கு வைகுந்தத்தை அவன் கொடுப்பான் அப்படின்னு. அதனால தேடி இருக்கார். இப்போ ஒரு குறையும் இல்லை, ஆனால் வைகுந்தத்தை கொடுப்பான்னு பார்த்தால் உன்னை அவன் எப்ப கொடுப்பான், அவன் கொடுக்க காணும். அவன் கொடுத்தருளவில்லை. அப்ப என்ன பட்டான்னா, மறுபடியும் எம்பெருமானோடு நான் சம்ஸ்லேஷிக்க ஆசைப்பட்டார் ஆழ்வார். எப்படி எம்பெருமானோட நான் திருப்பி எப்ப சேரப்போறேனோ அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ எம்பெருமானோடு சேரணும் அப்படின்னும் போது எம்பெருமானுடைய வடிவழகு, அந்த திவ்ய சௌந்தரியம் இருக்கு இல்லையா, அதை மனசுல நினைச்சார். அந்த அனுபவம் அதிகமாக அதிகமாக, அதனாலே ஒரு சாட்சா்காரம் போல ஆயிட்டான். எம்பெருமானுடைய திருமேனியே நேர சேவிக்கிற மாதிரி, எம்பெருமானுடைய திருமுகத்தையே நேர சாவிக்கிற மாதிரி, நேர சேவிக்கிற மாதிரியான ஒரு அனுபவம். இது மானச அனுபவம் தான். ஆனால் மானச அனுபவமே ரொம்ப அதிகமா போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நேர்ல பாக்குற அனுபவம் போல ஆயிடும். ஏன்னா மனசுங்கிறது ரொம்ப ஈடுபட்டு இருந்தால் அப்ப கண்ணால நேர பாக்குற மாதிரியான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது மனசுக்கே கூட கிடைக்குமா. அதனால இப்போ நேர ஒரு சாட்சா்காரம், எம்பெருமானை நேர சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்ச மாதிரியாக, எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை நினைத்து பார்த்த அளவிலேயே ஆழ்வாருக்கு அந்த அனுபவம் அதிகமாக, அந்த அனுபவத்தாலே எம்பெருமானை நேர சேவிக்கிற மாதிரியான ஒரு சாட்சா்காரம் கிடைப்பதா போல ஒரு அனுபவம் அதிகமாயிட்டு, ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு. அப்ப அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது, ஆனால் இந்த மானச சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது இருக்கே தவிர பாக்கிய சம்ஸ்லேஷம் அப்படிங்கிறது இல்லையே. அதனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இவருடைய துக்கம் இன்னும் அதிகமாயிற்று. மானச சம்ஸ்லேஷமும் பாக்கிய சம்ஸ்லேஷமும் ரெண்டும் இருந்தால் பரவாயில்ல, மானச சம்ஸ்லேஷம் மாத்திரம் இருந்தால் அப்ப அதனாலே ரொம்ப இன்னும் துக்கம் அதிகமாகும். மானச சம்ஸ்லேஷமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு பகவத் அனுபவமே புரியல. அப்ப பகவத் அனுபவமே புரியாம இருந்தா, மானச அனுபவமே இல்லாம இருந்தால், அப்ப பாக்கிய அனுபவமும் இல்லாம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு. ஆனா மானச அனுபவம் நிறைய இருக்கும்போது நமக்கு பாக்கிய அனுபவம் அப்படிங்கிறது இல்லைன்னா, அப்ப அந்த மானச அனுபவமே நமக்கு துக்கத்தை தரக்கூடியதாக மாறிடுது. அந்த மாதிரியான ஒரு நிலையிலே ஆழ்வார் இப்ப பேசக்கூடிய பாசுரங்கள் எம்பெருமானுடைய திருவடிவழகை சொல்லி அவைகள் வந்து என்னை இப்படி படுத்துறது அப்படிங்கிறதாக சொல்ல போற. அந்த எம்பெருமானுடைய வடிவழகுதான் எனக்கு என்னுடைய இந்த துக்கத்துக்கு காரணமாக இருக்கு என்பதாக சொல்ல போகிறார். இது ஆழ்வாருக்கு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கு. ஒரு சாதாரண நிலையில நாம கூட இதை புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு கேட்டான்னா, கோயில போய் உற்சவங்கள்லாம் சேவிக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி உற்சவங்கள்லாம் சேவிச்சு அந்த அனுபவங்கள்லாம் மனசுல நிறைஞ்சு நிறைய இருந்ததுன்னா, அப்போ சேவிக்கணுங்கிற ஒரு துடிப்பு இருக்கும், ரொம்ப அதிகமான துடிப்பு இருக்கும். அப்போ கடைசியில் போய் சேவிக்க முடியாம போயிடுது அப்படின்னா, அப்போ மனசுல துக்கம் நிறைய இருக்கும். என்ன பாக்கியம், பாக்கியஹீனோ தெரியல, என்ன பாவம் வரணும் தெரியல, சேவிக்க முடியாம போயிடுது, சேவிக்க முடியாம போயிடுதேன்னு அதையே நினைச்சு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, மானச அனுபவம் தான் காரணங்க ஒரு விதத்துல பார்த்தா. ஏன்னா இந்த மானச அனுபவம் இல்லாம இருந்து வச்சுக்கோங்க, சேவிக்கணுங்கிற ஆசை இசையெல்லாம் பெரிய அளவுல இல்லாம இருந்தா அப்ப கவலையே இல்லை. இத்தனை நாள் சேவிச்சிருக்கோம், இன்பையும் சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட இருக்கவே தானே இது வருது, நமக்கு சேவிக்க முடியாத போது கஷ்டங்கிறது வருது. அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார்க்கு இப்போ எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷங்கிறது மானச சம்ஸ்லேஷம், அது கிடைச்சிருக்கு. ஆனா பாக்கிய சம்ஸ்லேஷம்னா எம்பெருமான் சேவை ஒன்றத்தை கொடுத்தால்தான் கிடைக்கும், அந்த பாக்கிய சம்ஸ்லேஷங்கிறது இப்ப கிடைக்கல. மானச சம்ஸ்லேஷங்கிறது சாதாரணமா இல்லை, என்னன்னு கேட்டா ரொம்ப சாட்சா்காரமாக எம்பெருமானை பாக்குற மாதிரியாக, நேர பாக்குற மாதிரியாக அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இது. அந்த அனுபவத்தினாலே ஆழ்வார் எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய நிலையையும் மனசிலே வைத்துக் கொண்டு, அதாவது ஒரு பக்கம் மனசுல சேர்ந்திருக்க ஆனா பாக்கிய சம்சேஷம் இல்லாமல் பிரிஞ்சிருக்க, அந்த நிலையை வைத்துக் கொண்டு இப்போ இந்த பாசுரம் அருளி செய்கிறார் அப்படின்னு. பிள்ளான் அதை சாதிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்ய குண அனுசந்தானத்தாலே
அபேட்சிதத்தை செய்தருளும் என்று ஆஸ்வஸ்தரான ஆழ்வார் அவன் செய்தருளாமையாலே பின்னையும் அவனோடே சம்ஸ்லேஷிக்க ஆசைப்பட்டு தத் சௌந்தர்ய அனுசந்தான பிரகர்ஷ ஜனித சாட்சா்காரராய் தத் சம்ஸ்லேஷம் அலபமானராய் சாட்சாக்கிருத அதிரமணீய ததீய திவ்ய அவயவங்களாலே பீட்யமானராய் கொண்டு அந்யாபதேசத்தாலே கூப்பிடுகிறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அழகா இதே இதே விஷயம்தான். இதுதான் ஆழ்வாருடைய நிலையை இப்ப அழகாக பிள்ளான் சாதிக்கவே தான் நமக்கு புரியுறது இந்த விஷயம். இதை சொல்லும் போது அந்யாபதேசத்தாலே கூப்பிடுகிறார் அப்படின்னு வருது. அதாவது நாயிகா பாவத்திலே இப்போ ஆழ்வார் சாமானபடியிலே இல்லாமல் ஒரு நாயிகையானவள் நாயகனை பிரிந்து இருக்கக்கூடிய நிலை என்கிற நிலையில வைத்து பேசுறார். அதான் அந்யாபதேசம் அப்படின்னு பெயர். நாயிகையானவள் நாயகனோடு மானச சம்சேஷம் நல்ல தீர தீர்க்கமாக இருக்கும் பொழுது பாக்கிய சம்சேஷம் இல்லை அப்படின்னா அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னு கேட்டா உடனே அவர் வந்து அந்த நாயகனை தேடி கிட்ட போகலாம் அப்படின்னு ஆசைப்படுவாள். ஆனால் அப்படி போக செய்வர்கள் நடுவுல தாய்மார்கள் தோய்மார்கள் முதலானவர்கள்லாம் தடுத்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏன் தடுக்கிறோங்கோ என்பதாக அவர்களை குறித்து சில வார்த்தைகள் எல்லாம் அருளி செய்வார்கள் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு பாவனையில அன்னமீர்கள் அப்படின்லாம் வரும் இதுல. தோழியர்கள் அன்னமீர் என் செய்கேன் துயராட்டி ஏனே, நான் என்ன செய்ய கடுவேன், இந்த துக்கத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண கடுவேன் அப்படின்னு. அன்னைகளே அன்னமீர் தோழியர்களே உங்களுக்கு தெரியவில்லையா என்னுடைய கஷ்டம் என்பதாக அவர்களை குறித்து சில வார்த்தைகள் அருளி செய்கிற மாதிரியாக இங்கே இருக்கு. இங்கே அதனால முதல்ல எம்பெருமானுடைய சௌந்தரியத்தையும் அனுபவித்து அந்த மானச சாட்சாரம் முன்னாடி நிற்க அதோடு கூட எம்பெருமானுடைய பாக்கிய சம்சேஷத்துக்கு அவர் பிடக்கண்டு கிளம்பும் பொழுது அதற்கு ஒரு தடை வந்திருக்கு என்கிற நிலையிலே ஆழ்வார் இருக்கார் அப்படிங்கிறத இந்த பாத்திரங்கள்லாம் நமக்கு தெரிவிக்கின்றன. இதை சொல்லும்போது அழகாக சொல்ற கா ராமஹா லக்ஷ்மணஹா சுமித்ரே கா ராம மாத சகமே ஜனன்யா என்று அசோகமணியில் அசோகமணிகையில் பிராட்டி கூப்பிட்டா போலே கூப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றார். அதாவது அசோகவனத்துல சீதா பிராட்டி இருந்தார் இல்லையா, அவருடைய மனசுல ஸ்ரீராமனை தவிர வேற எதுவுமே யாருமே கிடையாது, எந்த வஸ்துவுமே கிடையாது. நைஷா பசியதி ராட்சசியா நேவான் புஷ்ப பல்லத்ருமான் ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவ அனுபசியதி அப்படின்னு வால்மீகி அழகா சொல்றார். ஏகஸ்த ஹிருதயா ஒரே ஹிருதயம்தான் ஸ்ரீராமன் கிட்டதான், அங்க ராமமேவ அனுபசியத்தி அப்படின்னு சொல்ற ராமனை தான் நேர பாக்குறார். மனசுனால பார்த்துட்டே இருக்காராம். எப்பவுமே கண்ணால பார்ப்பதை காட்டிலும் மனசுனால பார்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியம்னா என்ன கேட்டா ரொம்ப அழகு. ஏன்னு கேட்டா நம்ம கண்ணால ஒரு விஷயத்தை பார்க்கும்போது கூட மனசு அந்த கண்ணுல இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம கண்ணால அதை நல்லா பார்க்க முடியும். நம்ம கண்ணால நேர பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா மனசு வேற எங்கேயாவது இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப கண்ணால பார்த்த மாதிரி பெயர்தானே தவிர ஒரு நன்றாக பார்த்தான் அப்படிங்கிறது கிடைக்காது. அதாவது என்னன்னு கேட்டா கண்ணுக்கு கூட அந்த நல்ல ஒரு பார்வை அப்படிங்கிறது கிடைக்கலன்னா மனசு இருந்தா தான் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. அப்படி இருக்கும்போது மனசு வந்து தீர்க்கமாக வேற இடத்துல ஈடுபட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்ணு முன்னாடி எது நடந்தாலுமே அது தெரியாது, என்ன நடந்தாலும் அது தெரியாது. இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதை வந்து சாஸ்திரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கான் இதை பத்தி, சயின்ஸ் பத்தி சொல்லி வச்சலாம் எப்படி இந்த மனசுங்கிறது கண்ணுக்கு ரொம்ப அளவுல தேவையாக இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ரீதியில அசோகவனத்துல சீதா பிராட்டியினுடைய மனசு முழுக்க ஹா ராமா ஹா லக்ஷ்மணன் அந்த இடத்துல இருந்த அப்படின்னா இங்க எதிர்க்க நடக்கக்கூடிய சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே தெரியாமல் அவர் அப்படியே சிந்திச்சுட்டு இருந்தார் அப்படின்னு ஆகாசத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்தாலாம் அப்படியே சீதா பிராட்டி அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக அந்த நிலையிலே கண்ணுக்கு முன்னாடி எது நடந்தாலுமே அது தெரியாத நிலையிலே மனசினாலே எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுல சீதா பிராட்டி எப்படி ஆக்கிரந்தரம் பண்ணாரோ எப்படி கூப்பிட்டாரோ ஹா ராமா ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே ஹா ராம மாதஹா அப்படின்னு கௌசல்யா சுமித்ரா எல்லாரையும் கூப்பிடுறார் அவர். அந்த மாதிரியான நிலையிலே இங்கே இந்த பிராட்டியானவர் அதாவது பராங்குஷ நாயகியானவர் கூப்பிடுகிறார் அப்படின்னு பாக்குறோம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா எம்பெருமானானவன் தன்னுடைய நினைவை விசதமாக விளக்கமாக விரிவாக ஆசிரியர்களுக்கு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு குணமானது இந்த திருவாய்மொழியிலே தெரிகிறது. இங்கே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பல குணங்கள்ல ஒண்ணு தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை பிரகாசப்படுத்துவான் அப்படின்னு. அதுல மனசினாலே ஈடுபடுற பக்தர்களா இருந்தால்
அவர்களுக்கு நல்ல ரீதியிலே அவர்கள் மனசிலே கூட பிரத்யட்சமாக நேர தெரியும்படியாக தன்னுடைய திருமேனி அழகை பிரகாசப்படுத்துவானாம். சாதாரண பக்தர்களுக்கு சாதாரணமா பிரகாசப்படுத்துவான், நன்னா ஈடுபட்டு சேவிக்கிறவர்களுக்கு எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகை ரொம்ப அழகாக பிரகாசப்படுத்துவான், ரொம்ப விஸ்தாரமாக பிரகாசப்படுத்துவான். அதைத்தான் ஸ்மிருதி விசத தனுகு அப்படிங்கிற, நினைக்க நினைக்க எம்பெருமானுடைய திருமேனி நாம எவ்வளவு நாள் நினைக்கிறோமோ, எப்படி எப்படியெல்லாம் நினைக்கிறோமோ, அப்படி எப்படியெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியானது நமக்கு நன்றாக சேவையாகும். ஸ்மிருதி விசத தனுகு பாதி ஸ்ரீமான் தேவஸ்கிரீட்டி ஸ்மிருதி விசத தனுகு பாதி, நினைக்க நினைக்க நாம் அனுபவிக்கத்தக்க ரீதியிலே மிக அழகாக பிரகாசமாக தோன்றக்கூடியவன் அப்படிப்பட்ட திருமேனி உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு குணம், அந்த குணத்தை இங்கே அருளி செய்கிறார். இந்த திருவாய்மொழியில ஏழைய ராவி இன்னும்னு அற்புதமான பாசுரங்கள் ஆரம்பம், இப்பொழுது பார்க்கலாம். ஏழையராவி இன்னும் இணை கூற்றங்கொலோ அறியேன், ஆழியங்கண்ணபிரான் திரு கண்கள் கொலோ அறியேன், சூழவும் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர், தோழியர்கள் அன்னை மீர் என் செய்கேன் துயராட்டியேனே. இந்த முதல் பாசுரம் எம்பெருமானுடைய திருக்கண்களை அனுபவிக்கக்கூடிய பாசுரம். எம்பெருமானுடைய திருக்கண்கள் ஏழைய ராவி என்னும் இணை கூற்றங்களோ, எம்பெருமானுடைய திருக்கண்ணை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உயிரையே குடிக்கக்கூடிய யமன் போல இருக்கு இந்த கண்கள் எல்லாம். ஏன்னா கண்களாலேதானே எம்பெருமான் எல்லாரையும் கவர்ந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணழகிலே ஈடுபட்டு இருக்கிறபடினாலே இந்த நாயகியானவர் சொல்லுகிறார், இந்த கண்ணுக்கு தோற்றுதானே நான் என் மனசை அவனிடம் கொடுத்தேன், இந்த கண்ணாலேயே என்னை கொன்று விடுவான் போல இருக்கு. இந்த மாதிரி எத்தனை பெண்கள், எத்தனை பெண்களுடைய அழகை அவன், எத்தனை பெண்களை கொன்றிருக்கிறானோ தெரியல, கண்ணாலேயே சாகடித்திருக்கிறான் போல இருக்கு. ஆக ஏழையருடைய ஆவி இன்னும் ஏழையருடைய மனசை மட்டுமல்ல அவர்களுடைய உயிரையே அப்படியே உண்ணக்கூடிய ஒரு யமன் போல, யமன் தானே எல்லாரையும் பக்ஷணம் பண்றான் சம்ஹாரம் பண்றான், அந்த மாதிரியே இருக்கக்கூடிய கண்களா என்ன தெரியலையே. ஆழியங்கண்ணபிரான் திருக்கண்கள் குழு அறியல், ஆச்சரியமாக சமுத்திரம் போலே விசாலமாக இருக்கக்கூடிய திருக்கண்களையுடைய கண்ணபிரானுடைய திருக்கண்கள் இப்படியா, இப்படி இருக்குமா? அந்த திருக்கண்கள் சுற்றிலும் எல்லா இடத்திலும் தாமரை, புதிய தாமரைப்பூ வந்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக, அதாவது சூழவும் நான் மலர் போல் எல்லா இடத்துலையும் தாமரை பூவே இருந்தா, தாமரை காடு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என் மனசு முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய அந்த திருக்கண்கள் இருக்கின்றனவே, தோழியர்கள் அன்னைமீர் நான் என்ன செய்வேன், நான் துயராட்டியேன், நான் துக்கப்படுவதற்காகவே பிறவி எடுத்தவள் போல இருக்கு, இந்த துக்கத்துக்கு நான் என்ன பரிகாரம் பண்ண கடவேன், தோற்றுகிற திருக்கண்களை மறைக்க மாட்டேன், கிட்டி அனுபவிக்கவும் மாட்டேன். என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, அந்த திருக்கண்கள்லாம் மறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கவலை இல்லை, நான் பேசாம இருக்கலாம், ஆனா திருக்கண்களை மறக்கவும் முடியல. சரி, அப்படி திருக்கண்களோடு கூட இருக்கிற எம்பெருமானை கிட்டி அனுபவிக்கலாம் அப்படின்னா அதற்கும் வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா மனசுல மட்டும்தான் அனுபவம் இருக்கே தவிர நேர அவனை சேவிக்க முடியலையே, அப்படிப்பட்ட பாபம் பண்ணியிருக்கிறேன் நான் என்ன செய்வேன் என்பதாக இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். இங்கே முதல் ரெண்டு வரியிலே எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லும் போது, ஏழையர் ஆவி இன்னும் இணை கூற்றங்குலோ அறியேன், ஆழியங்கண்ணபிரான் திருக்கண்கள் குலோ அறியேன் என்பதாக சொல்லுகிறார். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஏழையர் அப்படின்னா எம்பெருமானுடைய திருக்கண்களிலே ஆசை வைத்து அந்த திருக்கண்களை சேவிக்கணும்னு யார் வந்து தீவிரமான ஒரு உத்வேகத்தோட இருந்து அதை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் ஏழையர் அப்படின்ற இந்த பிள்ளான் அழகாக ஒரே வரையில் அந்த ஏழையர் அப்படிங்கறது சொல்லும் போது, பரமபுருஷ சம்ஸ்லேஷாபேட்சி வனிதா ஜன பிராணஹாரி மிருத்தியுகலமோ. அந்த ஒரு வரி ஏழைய ராவி என்னும் திருக்கண்கள் குலோ அறியன்று கொல்லு, அப்படியே சம்ஸ்கிருத்தில் வாத்தி கொடுத்துருக்க. பரமபுருஷ சம்ஸ்லேஷாபேட்சி வனிதா ஜன பிராணஹாரி மிருத்தியுகலமோ, எம்பெருமானுடைய திருக்கண்களை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய வனிதா ஜனம் பெண்கள் இருக்காளே, அந்த ஆயுர் குல பெண்கள் மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களுடைய பிராணனை அபகரிக்கக்கூடிய மிருத்யுவோ, இந்த கண்கள் எல்லாம் யமனா என்பதாக சொல்றாரு. தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, எம்பெருமான் தன்னுடைய கண் அழகை காட்டி காட்டிதானே இவர்களை எல்லாமே வசப்படுத்தி இருக்கான், அதனால அவன் பக்கலிலே சாப்பல்யத்தை பண்ணி
அவனை கிடையாவிடில் தரிக்க மாட்டாத அபலைகளுடைய பிராணனை இவை சபலைகளையே நாடியல்லுகின்றன. அத்தனை ஒழிய இச்சாபலத்தை உண்டாக்கிற அவனையும் இது வேண்டாம் என்று மீட்க பார்க்கிற அன்னை முதலானோரையும் கிட்டுகிறதில்லை. அவனையும் நம்மை போலே நலிந்ததாக இவை படுத்துகிற பாட்டை அறிந்து நம் பக்கல் இறங்கானோ? அன்னை முதலானாரே நலிந்ததாக அவர்களும் இவள் படுகிறதெல்லாம் யுக்தம் என்று இறார்களோ என்று கருத்து அப்படின்னு ஒரு விஷயம் முன்னழகா சொல்றார் சாக்ஷா சுவாமி. இவரெல்லாம் ஏழையர்களாக இருக்கார். எம்பெருமானுடைய திருக்கண்களை சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு இருந்துட்டு இருக்காரு இவரெல்லாம். இந்த திருக்கண்கள் ஏழையர் ஆவி உண்ணும், இது இந்த ஏழைகளுடைய ஆவியைத்தான் குடிக்கும் போல இருக்கு. வேற எத்தனை பேர் இருக்கா இந்த இதே திருக்கண்களே எம்பெருமானுக்கு நமக்கு இத்தனை சாப்பலத்தை உண்டாக்கின இந்த ஆசையை உண்டாக்கின எம்பெருமான் இருக்கோம். அந்த எம்பெருமானை ஏதாவது இந்த திருக்கண்கள் படுத்துறதா அப்படின்னு பார்த்தா படுத்தலை. இல்ல நம்மை தடுக்கக்கூடிய அன்னைமார்கள் இருக்காள் தோழியர்கள்னு இவ்வளையாவது ஏதாவது படுத்துறதா? இல்ல இவாள் கிட்ட போய் இதே திருக்கண்களோட எம்பெருமான் அவளுக்கு சேவை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவளுக்கு ஓரளவு புரியும், ஓஹோ வாஸ்தவம் தான், எத்தனை அழகான திருக்கண்களா இருக்கு, அதனால்தான் இந்த நம்ம பெண்ணை இதுல ஈடுபடுறா போல இருக்கு அப்படின்னு புரியும். ஆனா அவளுக்கு சேவை கொடுத்து அவளுக்கும் நம்ம கஷ்டத்தை புரிய வைக்கும்படி பண்ணல. இல்ல எம்பெருமானுக்கு கஷ்டத்தை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்ப எம்பெருமானுக்காக நம்ம கஷ்டங்கள்லாம் புரியும், ஓ நம்மை பிரிந்து அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள் அப்படின்னு. அதாவது நாயகியோட கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளணும்னா ரெண்டு பேர் புரிஞ்சுக்கணும். ஒன்னும் எம்பெருமான் புரிஞ்சுக்கணும், இல்ல அன்னையர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். எம்பெருமான் புரிஞ்சுன்னா அவன் நேரே வந்து ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாளே என்பதாக அவனும் கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்க. நாயகிக்கு என்ன கஷ்டமோ அதே கஷ்டமே நாயகனுக்கும் இருந்ததுன்னா அப்ப இவளுடைய கஷ்டம் அவனுக்கு புரியும், புரிஞ்சு நேரம் வருவான் அவன். ஆனால் அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, அவன் இதை பத்தி கவலையே இல்லாமல் இருந்துருக்கான் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவர்கள் தாய்மார்கள் இருக்கல்லையோ இவாளுக்கு போய் அந்த திருக்கண்கள் சேவை ஆச்சுன்னா அப்ப இவளுடைய கஷ்டம் என்னங்கிறது அவளுக்கு புரியும். இப்படிப்பட்ட திருக்கண்களை பிரிந்து என்னுடைய பெண்ணானவள் எப்படி இருப்பாள் அப்படிங்கிறது அவளுக்கு புரியும். ஆனா அவளுக்கு அந்த சேவையும் இந்த திருக்கண்கள் கொடுக்கல. கடைசியில் அந்த திருக்கண்கள் என்ன பண்றதுன்னா ஏழையர்களான இந்த பெண்களுடைய மனசை மட்டும்தான் படுத்துறது. ஏழையராவி உண்ணும், இவர்களுடைய ஆவியை உண்ணும் யமன் போல இந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருந்துருக்கு. கொஞ்சம் குரூரமான வார்த்தையை சொல்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மையில என்ன கேட்டான்னா உயிரை கொடுக்கக்கூடிய குடிக்கக்கூடிய அளவு அந்த திருக்கண்கள் நலிகின்றன அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கு. ஏழையராவி என்னும் இணை கூற்றம் கொலோ அறியேன். இணை கூற்றம்ங்கிறார், எங்க ஒருத்தனா வந்தா பரவாயில்ல, யம தர்மராஜனாவது ஒருத்தனை வருவான், இல்ல தூதர்கள் ரெண்டு பேர் வருவா. இங்க பார்த்தா இந்த ரெண்டு கண்ணும் ஒண்ணுக்கு பேசி வச்சுட்டு இருக்கு போல இருக்கு. நீயும் அவளை படுத்தணும், நானும் அவளை படுத்தணும், ரெண்டு பேருமாக படுத்தணும் அப்படின்னு ரெண்டும் பேசி வச்சுட்டு இருக்கு போல இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஏழையர் ஆவி உண்ணும் இவருடைய உயிரைத்தான் உண்ணுகின்றன. இங்க ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சாதிக்கிற அர்த்தம்னா என்ன, விசேஷ தாற்பயம். ஏழையர் அப்படிங்கிறதுக்கு விசேஷ தாற்பயம், இது ஏழைகளை தான் போய் படுத்துகின்றனே தவிர எம்பெருமானையோ இல்ல தாய்மார்களையோ தோய்மார்களையோ படுத்தவில்லை. ஏழையருடைய ஆவியைத்தான் பருகுகின்றனே தவிர ஏழையருடைய மனசை மாத்திரம் பருகிட்டு விட்டா பரவாயில்ல இல்லையா. ஏழையருடைய சரீரத்தை அதாவது அலங்காரங்களை எல்லாம் அழித்து விட்டா பரவாயில்ல, ஆனால் உயிரையே அபகாரம் பண்ற மாதிரியாக இருந்துருக்கு. இது எப்படி கேட்டா ஸ்ரீராம சரம் போலே அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றாருங்க. எம்பெருமானுடைய சரங்கள், எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய சரங்கள் எல்லாம் என்ன பண்ணும் கேட்டா நேர போய் உள்ளுக்குள்ளவே உயிரை எடுத்துரும், வேற ஒண்ணும் பண்ணாது. வெளியில பார்த்தா அவன் அப்படியேதான் இருந்துருப்பான். அதனால அவர்களுடைய தேகமும் அலங்காரமும் இருந்தபடியே இருக்க ராமசரம் போலே பிராணனையே உண்கின்றன என்று கருத்து. இது எங்கன்னு பார்த்தா வாலிவதத்துல பார்த்தா ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா தெரியும். எம்பெருமான் வந்து அஸ்திரம் பிரயோகம் பண்ணார், வாலியுடைய மார்பிள அஸ்திரம் விழுந்துருத்து. அப்போ வால்மீகி ஒரு ஸ்லோகம் சொல்ற, வாலி வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கான், அதாவது வாலியே ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடியவன், ஒரு வீரன் வேற. அவனுடைய மார்பில் ஒரு மாலை ஒன்று இருக்கு, காஞ்சன மாலை சுவர்ண மாலை ஒன்று இருக்கு. அந்த மார்புக்கு நடுவுல, அந்த சுவர்ண மாலைக்கு நடுவுல இந்த அஸ்திரம் இருக்கு. இப்போ அப்படியே கீழ் விழுந்துட்டான் இவன். தரையில விழுந்திருக்கும் போது கம்பீரமான அவனுடைய அகன்றதான ஒரு மார்பு, அப்போ ரொம்ப விஸ்தாரமாக விபுல புஜ செயல மூல நிபிட நிபீடித ராவணரண ரணக்கு ஜனக சதுர ததிவிகரண சதுர கபி குலபதி ஹிருதய விசால சிலா தல அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. கபி குலபதி இருக்கானே வாலி, அவனுடைய ஹிருதயங்கிறது விசாலமான சிலாத்தலமாம், பெரிய பாறாங்கல் மாதிரியாம், அந்த மாதிரி இருந்துட்டு இருக்க அவனுடைய மார்பு. அதுல ஒரு மாலை ஒன்று பலபலம் பிரகாசிக்கிறது, அந்த மாலைக்கு நடுவில் இந்த சரம் இருக்கு.
அப்போ தஸ்யஸ்ரீஹி நஜஹாதி அப்படிங்கிற மாதிரி வாலியுனுடைய அழகு குறையவே இல்லை, ரொம்ப அழகாக ரொம்ப தேஜஸாக ஆச்சரியமாக இருக்கான் அப்படின்றது. ஆனால் அந்த சரம் என்ன பண்றதுன்னா உயிரை எடுத்துட்டு இருக்கு, உள்ள போயாச்சுன்னா உயிர் தானே போகும். அப்போ பெருமாள் ராமன் வந்து பேசி முடிச்ச உடனே அந்த உயிர் போப்புறது. இப்போ அதனால எல்லாம் இருந்தது இருந்தபடியே இருக்க நேர போய் ஹிருதயத்துக்குள்ள போய் ராமசரங்கள்லாம் என்ன பண்ணணும்னா ஹிருதயத்துல உயிர் எடுத்துரும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் வெளியில கர்ணாபணம் படித்து இதெல்லாம் பண்ணி அப்படிலாம் கிடையாது, மற்ற ஆயுதங்கள்லாம் மாதிரி கிடையாது. தலையை பிளந்தேனா இதை பிளந்தேனா அதை அடிச்சேனா காலை வெட்டினேனா கையை வெட்டினேனா அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். ராமசரங்கள்லாம் ரொம்ப சூக்மமானவை, ரொம்ப அழகானவை, நேர போய் ஹிருதயத்துல போய் உயிர் எடுத்துட்டு விட்டுடும். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ராவணனுக்கும் இதே கதை தான் சொல்றான். ராவணனுக்கும் கடைசியில பெருமாள் அஸ்திரம் பிரயோகம் பண்ண அவன் கீழ் விழுந்துட்டான். ஆனா அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அது ஒரே ஒரு அஸ்திரம், அது ஒண்ணுதான் விஷயம். அந்த மாதிரியாக இங்கே ராமசரம் போலே இந்த இணை கூற்றங்களோ அறியன்னு இந்த திருக்கண்கள் இருக்குள்ளோ நேரம் வந்து ஆவி உண்ணும், என்னுடைய மனசை எடுத்தது, சரீரத்தை எடுத்தது, அழகை எடுத்ததுலாம் இல்லை, நேர போய் உயிரையே எடுத்துரும் போல இருக்கு, அத்தனை மோசமாக இருக்கு இந்த அர்த்தம். இரண்டாவது, ஏழையர் ஆவி உண்ணும், உண்ணும்னா அப்படியே சாப்பிடக்கூடிய, சாப்பிட்றதுல சம்ஹாரம் பண்றது என்பதாக அர்த்தம். இணை கூற்றம் இணை துந்துவமான இவை பரஸ்பரம் சங்கேதம் பண்ணி கொண்டு வந்தா போலே இருக்கின்றன அப்படின்னு ஒண்ணு கொண்டு பேசி வச்சு வந்துருத்து போடுது. இணை கூற்றங்களோ அறியேன், இதெல்லாம் என்ன யமனா அப்படின்னு அறியேன் விட்டார், எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா அப்படி இருக்காதுன்னு அர்த்தம். எல்லாம் உயிரை பறிக்க வந்த யமனா இருந்தான்னா, இல்ல யம தூதர்களா இருந்தா வச்சுக்கோங்க, அவெல்லாம் இத்தனை சௌமியமா இருப்பான்னு கோரமா இருப்பார்கள். இந்த திருக்கண்கள் வந்து உயிரை பறிக்க வந்தா மாதிரி இருக்கே தவிர உயிரை பறிக்க வந்ததில்லை அப்படின்னு தாற்பயம். ஏன்னா அப்படியானா இவ்வளோ சக எப்படி இருக்கும், உயிரை பறிக்கிற கண்ணுனா எப்படி இருக்கணும், ஆனா இந்த கண் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆழியங்கண்ண வீரான் திருக்கண்கள் கொலோ அறியேன், சமுத்திரம் போலே ஆழியங்கண்ண வீரான், சமுத்திரம் போலே சுந்தரமான திருக்கண்ணை உடையவன் தான் ஆழியங்கண்ண வீரான் அப்படின்னு. அந்த கண்ணபிரானுடைய திருக்கண்களோ இது என்று தெரியவில்லையே அப்படிங்கிறார். அதாவது முதல்ல என்ன கேட்டா, அந்த மிருத்யுவோன்னு சொன்னது இருக்கோ இல்லையோ, அது ஆழ்வார்க்கே ஒத்துக்கிறதுக்கு இஷ்டமில்லை, தன்னுடைய உயிர் போயின்னு இருக்கேங்கிற காரணத்தினால சொன்னாரே தவிர உண்மையில அது அப்படி கிடையாது. ஏன்னா ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கள் யமனா இருந்தா பயங்கரமா தானே இருப்பான், யம தூதர்களா இருந்தா ரொம்ப அதிபயங்கரமாக இருப்பார்களே, அப்படியெல்லாம் இல்லாமல் ஆழியங் கண்ணபிரான் திருக்கண்கள் கொலோ அறியேன் அப்படின்னு. இந்த இடத்துல ஆழியங் கண்ணபிரான் அப்படின்னு சொல்லிச்ச, ஆழினா சுதர்சன அழுவான்னு பொதுவா அர்த்தம் சொல்லுவோம், ஆனா அதை காட்டிலும் இங்கே ஆழினா சமுத்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால அந்த அர்த்தத்தை வியாக்கியானத்தில் எடுத்து வந்துட்டா, சமுத்திர சதுசங்கள் ஆய் சுந்தரங்களான கண்களை உடையவன் அப்படின்னார். என்ன கண் கண்ணபிரான்னா கண்ணை உடையவன் கண்ணன், அந்த கண்ணன் கண்ணபிரான் அப்படின்னு அர்த்தம். க்ஷீர சமுத்திரங்கள் போலே ஆயத விஷால சீதல மதுர தவளங்களாய் அதி சுந்தர சன்னிவேசங்களான திருக்கண்களை உடையவன் அப்படின்னார். அது என்ன சமுத்திரம் போல கண்ணுனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிற, திருப்பார்கடலை எடுத்துக்கோங்க சமுத்திரம் சொன்னா, அந்த திருப்பார்கடல் எப்படி இருக்குன்னா ஆயத விஷால் நல்ல நீளமாக இருக்கு, விசாலமாக இருக்கு, சீதளமாக குளிர்ச்சியாக இருக்கும், மதுரமாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அப்படிதானே பார்த்துருக்கோம். அந்த மாதிரியாக தவளம்னா சுத்தமா இருக்கும்னு அர்த்தம், வெள்ளைன்னு அர்த்தம் இல்லை சுத்தமாக இருக்கும்னு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருக்கண்களும் நீளமாகவும் இருக்கு அகலமாகவும் இருக்கு, ரெண்டு கண்ணுக்கு ரெண்டும் அழகு, நீளமும் இருக்கணும் அதே சமயம் அகன்றும் இருக்கணும். அதனால ஆயத விஷால சீதள குளிர்ச்சியா இருக்கணும், மதுர மதுரமா இருக்கு, தவளங்களா அத்தியந்த சுத்தமாக இருந்துருக்கு, அதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் அழகா, அதி சுந்தர சன்னிவேசங்களான திருக்கண்களை உடையவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆழியங்கண் அபிரான், பிரான் உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். இந்த திருக்கண்கள் சேவையை எனக்கு கொடுத்து உபகாரம் பண்ணவன், இந்த திருக்கண்கள் அழகானவை இவை உனக்காக இருக்கின்றன என்பதை எனக்கு புரிய வைத்து உபகாரனானவன், இதற்கு முன்னாடி என்னோடு சம்ஸ்லேஷித்து இருந்து தன்னுடைய கண்ணழகாலே என்னை வசீகரித்து எனக்கு உபகாரம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆழியங்கண்ண வீரான் திருக்கண்கள் கொலோ, அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருக்கண்ணனோ திருக்கண்ணும் திருக்கண்களோ இவை அறியேன், தெரியலையே அப்படின்னார். இப்பயும் அறியேன் சொல்றார் அப்படிங்கிறதா, முன்னாடி ஏழையராவி இன்னும் இணை கூற்றங்களோ அறியேன் அது தெரியலன்னு முடிச்சுட்டார். ஏன்னா அப்படி இருக்காது, ஏன்னா இந்த கண்ணழகை பார்த்தால் இது ரக்ஷகனுடைய கண்ணு தவிர உயிரை எடுக்கிறவனுடைய கண் கிடையாது. அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் ஜனார்தனம் அப்படிங்கிறார் பரசுராமர் சொல்றார்.
பரசுராமன் பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட அஸ்திரத்தை கொடுத்துட்ட, வில்ல கொடுத்துட்ட, யுத்தம் பண்ணலாம்ல, நீயும் நானும் யுத்தம் பண்ணலாம், ஒருவருக்கொரு யுத்தம் பண்ணலாம், உன்னால இந்த வில்லுல நாணயத்த முடியுமா அப்படின்னார். பெருமாள் நாணயத்திட்டார், அதுக்கடுத்து யுத்தம் நடக்கணும். அப்போ பரசுராமருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவர் எப்போ இந்த தனுஷை எடுத்து நாணயத்திட்டாரோ அப்போ இவர் கட்டாயம் இவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா அந்த தனுஷை யாராலும் எடுக்கவே முடியாது, சிவ தனுஷ் மாதிரி விஷ்ணு தனுஷு இது. ஆனா அது பெருமாள் கையில எடுத்து நானே திட்டார். உடனே பரசுராமருக்கு புரிஞ்சு போச்சு, இவரோட யுத்தம் பண்ணால் நாம தொலைஞ்சோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப பெருமாளை பார்த்தாராம், இந்த யுத்தத்தை எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிறதா. அப்படி பெருமாளை பார்த்தான்னா, அவருடைய திருக்கண்களை பார்த்தான்னா, அப்போ பிரகாசமான தாமரை பூ போன்ற கண்கள், அந்த கண்களை பார்த்துதான் பரசுராமர் புரிஞ்சிட்டார், ஓஹோ இவர் யுத்தம் பண்றவர் இல்ல, இவர் அனுகிரகம் பண்றவர் அப்படின்னு புரிஞ்சுது. யுத்தம் பண்றதா இருந்தா கண்ணுல கோபம் தெரியும் இல்லையா, குரூரத்துவம் அப்படிங்கிறது கண்ணுல தெரியும். ஆனால் இவருக்கும் கண்ணுல புண்டரீ காட்சனாக இவர் சேவை சாதிக்கிறார், தாமரைப்பூ போன்ற கண்ணாக இவர் சேவை சாதிக்கிறார், அதனால இவர் கருணை பண்றதுக்கு வந்தவர் அப்படின்னு தெரிஞ்சின்றார். அதனால பரசுராமர் யுத்தம் பண்ணாமல், அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் ஜனார்தனம், நீர் ஜனார்தனன் ஆச்சே புண்டரீ காட்சனாச்சே என்று சேவிச்சு சரணாகதி பண்ணார் பரசுராமன் அப்படின்னு சரித்திரம் இருக்கு இல்லையா. அப்போ ராமம் கமலபத்ராட்சம் மந்தம் மந்தம் உவாச்சகான்னு வரும் அந்த இடத்துல, கமலபத்ராட்சனா பெருமாள் அவருக்கு சேவை சாதிச்சாராம் பரசுராமருக்கு. அந்த மாதிரியாக இந்த உயிரை கொடுக்கக்கூடிய குடிக்கக்கூடிய கண்கள் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு, ஏழையராவையினும் இணை கூற்றங்களோ அறியேன், அது தெரியல இல்ல, அது இல்லைன்னு விட்டுட்டான்னு அர்த்தம். ஆழியங்கண்ணவிரான் திருக்கண்கள் குலோ அப்படின்னார், அப்ப இங்கேயும் அறியேன் அப்படின்னார். ஏன்னா அதுவும் நிச்சயிக்க மாட்டேன், ஏன்னா இவை அவனுடைய திருக்கண்களாகில் இப்படி பீட்டகங்களா இருக்குமோ, மிருத சஞ்சீவனங்கள் என்றோ அவனுடைய திருக்கண்கள் என்று கருத்து அப்படிங்கிறார். கண்ணபிரானுடைய திருக்கண்களா இருந்தா எப்படி பாடுபடுத்துமோ, அதெல்லாம் வந்து கண்ணபிரானுடைய திருக்கண்கள் நமக்கு நல்ல ஆனந்தத்தை கொடுக்குமே தவிர ஒரு படாத பாட்டை படுத்தும், அதெல்லாம் மிருத சஞ்சீவனம் ஆயிற்று. அதாவது கண்ணபிரானை பிரிந்து வாடி போய் ரொம்ப உயிரே போகக்கூடிய நிலையிலே இருப்பவர்களுக்கு அந்த உயிரை மீட்டு தரக்கூடிய கண்கள் கண்ணனுடைய திருக்கண்கள். இப்படிதானே மாலை பூசலிலே பார்க்கும்போது கண்ணபிரான் மாடு மேய்த்து விட்டு திரும்பி வரும்போது, அங்கே ஆயர்குல பெண்கள் காத்திருக்கும் போது அவர்களுடைய பிராணனை தரிக்க வைக்கும்படியாக அவனுடைய கட்டாட்சம் இருக்கும். கண்ணன் தன் கண்ணாலே ஒரு தடவை பார்த்தா போறோம், அவருடைய பிராணம் தரிக்கும். இத்தனை நாள் என்ன ஆச்சு கேட்டா, கண்ணன் மாடு மேய்க்க போன போது அவனை பிரிந்த அளவிலே இவர்கள் ரொம்ப வாடி நிற்கும் போது திரும்பி கண்ணனுடைய கடாட்சம், கண்ணனுடைய குழலோசை இதுதான். கண்கள் கொன்று ஒன்று பேசி அப்படின்னு வரும் ஆழ்வார் பாசுரத்திலே, தன்னுடைய கண்களாலே ஒன்று பேசுவானாம் எம்பெருமான். அப்படிப்பட்ட திருக்கண்களாலே அவர்களுக்கு உயிரை கொடுத்தான். அப்போ உயிரை கொடுக்கக்கூடிய கண்கள் தானே கண்ணபிரானுடைய கண்கள், உயிரை எடுக்கக்கூடிய கண்கள் இல்லையே. அதனால இது இணை கூற்றங்களோ கண்ணபிரான் திருக்கண்களுக்குளோ அறியேன் அப்படிங்கிற, ஏழையராவி இன்னும் இணை கூற்றங்களோ அறியேன், ஆழியங்கண்ணபிரான் திரு கண்கள் குலோ அறியேன், சூழவும் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர் எனக்கட்டா. சூழமும் தாமரை நான் மலர் போல், தாமரை மலர் நான்னா புதிய நசம், புத்தம் புதிய ஒரு தாமரை மலர் சூழவும் சுற்றிலும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த திருக்கண்கள் இருக்கு. சுத்தி எங்க பார்த்தாலும் எம்பெருமானுடைய கண்கள் மாத்திரமே எனக்கு சேவை சாதிக்கின்றன எப்படின்னு கேட்டான்னா, இதுல இருந்து தப்பிச்சு போக முடியாதபடி அப்படின்னு அர்த்தம். மூலபல யுத்தத்தில் அன்று பார்த்த பார்த்த இடமெல்லாம் பெருமாளேயா இருந்தா போலே ராட்சசர்களுக்கு ராமசரங்களை தப்பி போகலாகிலன்றோ, அபலைகளுக்கு ஈக்கங்களை தப்பி போகலாவது என்று கருத்து. அன்னைக்கு மூலபலத்துல யுத்தம் பண்ணும்போது பெருமாள் கிட்ட மாட்டின்ற ராட்சசர்கள் தப்பி போக முடியுமா, எந்த பக்கம் போனாலும் ராமனே தானே சேவை சாதிச்சான். அந்த மாதிரியாக எங்களுக்கு அபலைகளான இந்த பெண்களுக்கு எங்க போனாலும் எம்பெருமான் கண்கள் தான் இருக்கு. இந்த எம்பெருமான் கண்களை மறந்துட்டோ, நம்ம கண்களை மூடி மனசையும் மூடி வச்சு எம்பெருமான் கண்களை மறந்து இருக்கலாம்னா நடக்காது. மனசு முழுக்க அவன் தான் வியாபிச்சிருக்கான், மனசுல எந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் மனசுல எல்லா பக்கமும் எம்பெருமானுடைய கண்கள் தான் இருக்கு. அப்படிதான் வந்து தோன்றும் கண்டீர், இதை நீங்கள் பாருங்கள். தோழியர்கள் அன்னமீர் துயர என் செய்கேன் துயராட்டி ஏனே, நான் துயராட்டியேன், துக்கங்களை உடையவள் நானே, துக்கத்தை அனுபவிக்கணும்னே பிறந்தவள் போல இருக்கு. நான் என்ன செய்ய கடவேன், இந்த துக்கத்துக்கு நான் என்ன பரிகாரம் பண்ண கடவேன், தோற்றுகிற திருக்கண்களை மறைக்க மாட்டேன்,
திட்டி அனுபவிக்கவும் மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் சொல்றேன். நான் என்ன பண்ண முடியும், கண்களை நேர கிட்டி அனுபவிக்கிறது எனக்கு நடக்கல, இல்ல மறந்து இருக்கவும் முடியலையே அப்படின்னு. பிள்ளானுடைய சீசுக்தி, பரமபுருஷ சம்ஸ்லேஷாபேட்சி வனிதா ஜன பிராணஹாரி மிருத்தியுகுளமோ அன்றியே ஆயத அதிரமணீய விலோச்சன விஜித சகல லோகனான எம்பெருமானுடைய திருக்கண்கள்களும் அறிகிறிலேன். அப்போதல் அந்த தாமரைப்பூ போலே சூழ வந்து தோன்றி என்னை பாதியா நின்றன தோழியர்கள் அன்னமீர் என்றும் துக்கமே படப் பிறந்தேன் ஆகாதே என்று. ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே ஹா ராமமாத சகமே ஜனன்யா என்று அசோகமணியில் பிராட்டி கூப்பிட்டார் போலே கூப்பிடுகிறார் அப்படின்னு ஆச்சரியமா அருள் செய்யற. அதே மாதிரியாக நான் அன்னமீர் என்றும் துக்கமே பட பிறந்தேன் ஆகாது, துக்கமே பட பிறந்துட்டேன் போல இருக்கு, இப்படியே ஆயிடுமோ என்பதாக பயந்து அருள் செய்கிறார். அடுத்து இரண்டாவது பாசுரம். ஆட்டியும் தூட்டியும் நின்று அன்னமீர் என்னை நீர் நலிந்தன் மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அறியேன் ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே மாட்டிய வல் விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம் இது. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரம். ஏன்னா எம்பெருமானுடைய மூக்கு திருமூக்கு திருக்கண்கள் ஆயிற்று, அடுத்து திருமூக்கை அனுபவிக்கக்கூடிய பாசுரம். அந்த வெறும் மூக்குன்னு சொல்லாமல் திருமூக்குன்னு அழகா சொல்ற. ஈட்டியவன் ஐயுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே, என் மனசுலே எம்பெருமானுடைய திருமூக்கு மட்டுமே நிற்கிறது, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். இந்த திருமூக்கை பத்தி சொல்லும்போது இங்கே ரெண்டு வார்த்தை, மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அறியேன். கற்பக கொடி இருக்கோ இல்லையோ, இந்த கொடியா இல்ல கொடியில இருக்கக்கூடிய கொழுந்தா அப்படின்னு. கற்பக கொடி, ஏன்னா திருமூக்குங்கிறது நீளமா இருக்கிறத பார்த்தா கற்பக கொடி மாதிரி இருக்கு, ஆனா திருமூக்கு நுண்ணிய பார்த்தோம்னா அந்த கற்பக கொடியினுடைய கொழுந்து மாதிரி இருக்கு. ஒரு கொடியினுடைய நுண்ணியில கொழுந்து இருக்கும் இல்லையோ, அந்த பூவினுடைய கொழுந்து இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி நுண்ணியில பார்த்தா கொழுந்து மாதிரி இருக்கு. அந்த திருமூக்கனுடைய முதலிலிருந்து ஆரம்பிச்சு கண்ணுக்கு இடையிலிருந்து திருமூக்கு ஆரம்பிச்சு நீண்டு வந்திருக்கிறத பார்த்தான்னா அது கற்பக லதை அப்படின்னு சொல்லாலே, கற்பக கொடி அந்த மாதிரி இருக்கு. மாட்டுயர் கற்பகத்தின், மாட்டுனா பக்கத்துல எல்லா பக்கத்திலும் உயர் உயர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு நல்ல பெரிய கற்பகம், அது எல்லா பக்கமும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரே ஒரு கொடி இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் எல்லா பக்கத்திலும் உயர்ந்து முளைத்து வந்திருக்கக்கூடிய கற்பக கொடி. பிள்ளான் சொல்லும் போது சௌரபிய உபாதானமாய் கொண்டு முளைத்தெழுந்த கற்பகத்தினுடைய கோமளமான வள்ளியோ அன்றிக்கே அதனுடைய குழுந்தோ அதுவும் அன்று அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அதாவது முன்னாடி திருப்பார்கடலை பார்த்தோம் இல்லையா, அந்த திருப்பார்கடல் பக்கத்துல நல்லா பெருசா வளர்ந்துருக்கிற சின்ன கற்பக கொடியில மூக்கு வந்து பெருசா இருக்கும் இல்லையோ, அதாவது என்ன கேட்டானா மேல கண்ணிலேருந்து ஆரம்பிச்சு கீழேந்தெல்லாம் ஆரம்பிச்சு வருது இல்லையோ, அப்படிப்பட்ட கற்பக தருவனுடைய கொடியோ இது நீண்டு இருக்கிறபடினாலே அப்படி சொல்ற. அதே சமயம் மிருதுவாகவும் கூர்மையாகவும் இருக்கிறபடினாலே குழுந்து அப்படின்னு சொல்ற. மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அறியேன், அப்படியானா அதுவும் அறியேன் அப்படிங்கிறார். அதுவும் இருக்காது, அதுவும் அன்று. பின்ன என்ன அப்படின்னு கேட்டா, ஈட்டிய வெண்ணை உண்டான் திருமூக்கு, கண்ணபிரானுடைய திருமூக்கு ஈட்டிய வெண்ணை உண்டான் அப்படின்னு. அன்னைக்கு அவர்கள்லாம் சேர்த்து வைத்த வெண்ணை இருக்கொள்ளியோ, திரட்டி வைத்த வெண்ணெய், அந்த வெண்ணையை கடைந்து எடுத்து திரட்டி வைத்த வெண்ணை இருக்கொள்ளியோ, அந்த வெண்ணையை உண்ட கண்ணபிரானுடைய திருமூக்கு அப்படிங்கிறான். என்ன கேட்டா, கண்ணபிரான் அந்த ஆச்சரியமான திருமூக்கு மூக்கை வைத்துக் கொண்டே வெண்ணெய், அதாவது என்ன கேட்டா அந்த திருமூக்கை மூக்க நீட்டுறான்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி வெண்ணெய் இருக்கிற இடத்துல மூக்கை நீட்டி வெண்ணெய் சாப்பிடுகிறானாம் அப்படின்னு. கிருஷ்ணனுக்கு மூக்கை கிட்டி மண்டி உண்ணலாம்படியாக திரளாயிருந்ததான என்கை வெண்ணையுண்டான் திருமூக்கு அப்படின்னு. இது கற்பக கொடியும் அன்று கொழுந்தும் அன்று நவநீத சௌரபம் உடைத்தா இருக்கையாலே இது கிருஷ்ணனுடைய திருமூக்கு. கற்பக கொடிக்கெல்லாம் நவநீதம் தெரியுமண்ணா இல்ல, கொழுந்துக்கு நவநீதம் தெரியுமா, ஆனா இந்த மூக்குக்கு நவநீதம் தெரியுமா, நவநீத வாசனைங்கிறது நன்னா தெரியுமா, அதனால இது கற்பக கொடியெல்லாம் இல்ல, இது கண்ணபிரானுடைய திருமூக்கு அப்படின்னு அதை வச்சு கண்டுபிடிச்சாராம். ஈட்டிய வெண்ணெய் உண்டான், அந்த வெண்ணெயை சாப்பிடுவதற்காக
ஒரு பெரிய தாழியிலே பானையிலே வெண்ணெயை வைத்திருப்பார்கள். அந்த வெண்ணெயை சாப்பிடணுங்கிறதுக்காக கண்ணன் போகும்போது மெதுவா போன உடனே வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு வந்துடுறதெல்லாம் கிடையாது. எப்பவுமே சாப்பிடணும்னா அனுபவிக்கணும் இல்லையா. அந்த வெண்ணெய்ங்கிறது கண்ணனுக்கு பிடித்த வஸ்து. அந்த வஸ்துவை கண்ணாலே பார்த்து முதல்ல அனுபவிப்பான், கையாலே எடுத்து அனுபவிப்பான், ஒண்ணு ஒண்ணு அனுபவம். அப்படி இருக்கும்போது மூக்கை நீட்டி அந்த பானைக்குள்ளே அவன் முகத்தை வைக்கும் போது அந்த மூக்கு முழுக்கும் வெண்ணெயாகவே ஆயிடுமா. ஏன்னா நீளமான ஒரு மூக்கு இருக்கிறபடினாலே கையில வெண்ணெய் இருக்கா மாதிரியாக, வாயில வெண்ணெய் இருக்கா மாதிரியாக எம்பெருமானுடைய திருமூக்கிற்குள்ளோ அதுலேயும் வெண்ணெய் திரண்டு இருக்குமா. அதான் ஈட்டிய வெண்ணெயுண்டான் திருமூக்கு எனதாவி உள்ளே அப்படிங்கிறார். அந்த திருமூக்கு தான் என் மனசுக்குள்ளே அப்படியே வந்து இருந்துட்டு இருக்கு என்பதாக சாதிக்கிறார். அதாவது என்ன கேட்டா, தச்சாதராய எதிதே மதிராபராசீது அப்படின்னு ஆச்சரியமாக அங்க ஆழ்வான் சாதிக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு உண்டு. எம்பெருமான் நவநீத சௌரியம் பண்ணும்போது அதை மறைத்து வைப்பதற்காக நிறைய சிரமப்பட்டான். யார் யார் வந்து சொன்னாலுமே கண்ணன் வந்து எங்காத்துல வெண்ணெய் திருடினான் வெண்ணெய் திருடினான் அப்படின்லாம் சொன்னா கண்ணன் ஒத்துக்கிறது, நான் வெண்ணெய் திருடவே இல்லைம்மா, நான் எடுக்கவே இல்லை, நான் அவாத்துக்கே போகவே இல்லை, நான் வெண்ணையே எடுக்கவே இல்லை இப்படி எல்லாம் சொல்லி சாதனாயா அதை மறைப்பதற்கான ஏற்பாடெல்லாம், அதை மறைப்பதற்கான முயற்சி எல்லாம் இங்கே கண்ணன் பண்ணி கொண்டே இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்ப அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படிங்கிறதானா, நான் சாப்பிடவே நான் எடுக்கவே இல்லைம்மா, நான் வெண்ணையே எடுக்கல அப்படின்னு கண்ணன் சொன்னான் யசோதை கிட்ட. ஆனா அவாத்துல அவ அம்மா எல்லாம் வந்து சொல்றாங்க, கண்ணன் தான் வந்து வெண்ணெய் எடுத்துன்னு போயிட்டான் எங்காத்துலேருந்து. இல்ல எடுக்கலமா எடுக்கலமா அப்படின்னா, இல்ல எங்கடா கைய காமி அப்படிங்கிறா. இல்ல எடுக்கலமா கைய காமி அப்படின்னா, கைய காமிச்சா கையெல்லாம் வெண்ணையா இருக்கு, ஏன்டா வெண்ணெய் எடுக்கலங்கிற, கையெல்லாம் வெண்ணையா இருக்கே அப்படின்னா கண்ணபிரான் முடிச்சுட்டான். இனிமே நாம ஜாக்கிரதையா இருக்கணும், திருடினோம்னா அதை மறைக்கணும் இல்லையா, மறைக்கிறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு அதுக்காக எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால அதுக்கு மறுநாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டா, அந்த கையை நன்னா தொடச்சுட்டான். தன்னுடைய வஸ்திரத்துல அம்மா கொடுத்திருக்கிற மேல் வஸ்திரம் இருக்கோ இல்லையோ பீதாம்பரம், அதுல போய் கையில என்ன தொடச்சிருந்து கையெல்லாம் சுத்தமாக்கிட்டான், ஒன்றும் தெரியல கையில. அப்படி போயிட்டா மறுநாளும் இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்தது. ஒரு கோபி வந்து முறைப்பட்டா, அப்போ வந்து யசோதம்மா கேட்கும், இல்லம்மா நான் எடுக்கவே இல்லை எடுக்கவே இல்லை அப்படின்றது, பாரு கையை பாரு அப்படின்னா கையை காமிச்சா, கையை பாரு கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா, டே வாயை தர அப்படின்னா, வாயை திறந்தா வாய்க்குள்ள வெண்ணெய் இருக்கு, ஏண்டா கை இருந்தா கூட வாய் காமிச்சு கொடுக்காதா எனக்கு, உன் வாயில வெண்ணெய் இருக்கே அப்படின்னா, சரி இனிமே அதையும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணானா, அதையும் மறைப்பதற்காக என்ன வாயில வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கூட வாயில அந்த வெண்ணெயினுடைய சுவடு எதுவுமே இல்லாமல் வெள்ளைய வாயிலெல்லாம் அங்கங்க வெண்ணெய் ஒட்டின் இருக்கே, உன்னுடைய வாயை பார்த்தாலே வாயில வெண்ணெய் தெரியுது, தயிர் சாட்டுவா வாயில பார்த்தா சில சமயம் தயிர் ஒட்டின் இருக்கும், அந்த மாதிரி வெண்ணையும் தயிரும் ஒட்டின் இருக்கே அப்படின்னா, மறுநாள் அதே வஸ்திரத்தை எடுத்து வாயையும் நல்லா தொடச்சு விட்டுட்டான். வாயை தரைச்சுன்னு தயிர் அடையாளம்லாம் எதுவும் தெரியக்கூடாது, வெண்ணெய் அடையாளம்லாம் எதுவும் தெரியக்கூடாது, மொத்தத்தையும் நல்லா வாயும் நல்லா தொடச்சுட்டான், கையும் நல்லா தொடச்சுட்டான். அன்னைக்கு போகும்போது மறுநாளும் வந்து முறைப்பாடு செய்தார்கள் அவர்கள்லாம் வந்து. அப்ப யசோதம்மா கேட்டா, என்னடா என்ன ஆச்சு வெண்ணெய் எடுத்தான், இல்லம்மா நான் எடுக்கவே இல்லை, கையை பாரு ஆ வாயை பாருன்னு வாயை காமிச்சாங்க, ஆனா மூக்குல வெண்ணெய் இருக்கு அப்படின்னு. ஏன்னா வாயில வெண்ணெய் வேண்டாம், ஆனா மூக்குல வெண்ணெய் இருக்கு, மூக்குல எப்படிமா வெண்ணெய் போச்சு அப்படின்னா, உன் மூக்கு வெண்ணெய் இருக்கிறதுக்கு மூக்குல வெண்ணெய் வரல, வெண்ணெயில உன் மூக்கு போயிருக்கு, ஆனா மூக்கு வந்து வெண்ணெய் இருக்கிற வரைக்கும் மூக்கு போய் நீ நீட்டி இருக்கியே அப்படின்னு சொன்னார்களாம். எல்லாரும் பரிகாசம் செய்தார்களாம், அந்த மூக்கு போய் எம்பெருமானை காட்டி விட்டது அப்படின்னு சொல்றான். ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவி உள்ளே, அப்படி வெண்ணையுண்டான் திருமூக்குன்னு ஆச்சரியமாக வெளுத்ததான திருமூக்கு, அந்த ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு, அந்த வெண்ணையினுடைய திவ்ய வாசனா வாசிதமான திருமூக்கழகு என்னுடைய ஆத்மாவினுள்ளே ஆரோபிதமாய் மகத்தா, உள்ளுக்குள்ள என் ஆத்மாக்குள்ள அதுதான் இருக்கு அப்படின்னு. வெண்ணெயினுடைய வாசனையோடு கூட இருக்கான், வெண்ணெய் இருக்கு, வெண்ணெயினுடைய வாசனை இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த திருமூக்கு அழகு ஈட்டிய வெண்ணெயுண்டான் திருமூக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா இங்க பத்மநாப பெருமாள் கிட்ட தான் பார்க்கணும். ஏன்னா பத்மநாப பெருமாள் கிட்ட மூக்கு தான் நன்னா சேவையாகும், இங்கே நீளமான மூக்கு. அந்த மூக்கு மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அறியேன் அப்படின்னு ஆழ்வார் இந்த பெருமாளை பார்த்துட்டு தான் சொல்லிருக்கணும் என்பதாக பெரியோர்கள் எல்லாம் அனுபவிப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே மாட்டிய வல் விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே. ஒரு விளக்கினுடைய சுடர் மாதிரி இருக்கான், ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க எத்தனை அழகா இருக்கும், விளக்கினுடைய சுடர்ங்கிறது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அந்த மாதிரி எம்பெருமாண்டிய திருமையின்ல ஒரு எம்பெருமாண்டிய திருமையினே விளக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல சுடர் மாதிரியாக இந்த மூக்கு மாட்டிய வல் மாட்டியன ஏற்றி வைத்தான் இருக்கான்,
மாட்டிய வல்விளக்கின் சுடராய், அந்த விளக்கினுடைய சுடர் போல தீபஜ்வாலை போல இருக்கு. நிற்கும் வாலியதே, அதை காட்டிலும் வாலியது, அதை காட்டிலும் வலியதுன்னு அர்த்தம். தீபஜ்வாலையை காட்டிலும் இன்னும் விசேஷமானது. என்ன கேட்டா, தீபஜ்வாலையை காட்டிலும் அதிகமாக தகிக்கிறது அப்படின்னு அழகா சொல்ற. தீபஜ்வாலையை இருக்கோ இல்லையோ, அது ரொம்ப அழகா இருக்கும். வாஸ்தவம் தான், அத்தியுஜ்வல தர்சனீயதம சன்னிவேசாலியா இருக்க செய்தே அப்படின்னு சொல்ற. தீபஜ்வாலைங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அந்த பிரகாசமாகவும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா கிட்ட போய் தொட்டா என்ன ஆகும் கேட்டா, சுடும் இல்லையா. அந்த மாதிரியாக ஒரு பக்கம் பார்த்தா உஷ்ணம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இல்லையோ, அது மாதிரி எம்பெருமானுடைய மூக்குக்கு ரெண்டு இருக்கு போல இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, பிரகாசமா இருக்கு, ஆனா என்ன போய் இப்படி ரொம்ப துக்கத்தை எல்லாம் கொடுக்கிறது எனக்கு, அதனால படுத்துகிறது. அந்த தீபஜ்வாலை கொஞ்சம் தான் சுடும், ஆனால் எம்பெருமாண்டி திருமுக்கு ரொம்பவே எனக்கு துக்கத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல வாலியதே அப்படிங்கிறது. தீபஜ்வாலையை காட்டிலும் அதிகமாக தகிக்கிறது, இதை ஒன்றாலும் பிரதிபந்திக்க முடிகிறது இல்லை, அதை மணிமந்திராதிகளாலே பிரதிபந்திக்கலாம். தீபஜ்வாலையை கூட உஷ்ணம் இல்லாத பண்றதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்கு, ஆனா இதுக்கு ஒரு மந்திரமும் கிடையாது, எல்லாம் எம்பெருமானே ஏதாவது பண்ணாதான் உண்டு. என்னை இப்படி தகிக்கிறது இந்த எம்பெருமானுடைய திருமுக்கு. அதனால ஆட்டியும் தூற்றியும் நின்று அன்னைமீர் என்னை நீர் நலிந்தன். அன்னைமீர், நீங்க என்ன போய் கோபிச்சுக்கிறீங்களே, ஆட்டியும் தூற்றியும் நிற்கிறீர்களே. ஆட்டினா என்னை நேரம் வந்து வெய்கிறீர்கள், தூற்றி அப்படின்னா என்னை பத்தி வெளியில போய் என்னுடைய தோஷங்களை எல்லாம் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆட்டினா ஏன் இப்படி ஆற்ற வாட்டற படாபாடு படுத்துறேன், என்னை படுத்துகிறீர்கள், என்னை நேரே வந்து நின்று ஹிதபரங்களான நிஷ்டுர வாக்கியங்களாலே என்னை இருந்த இடத்திலே இருக்க விட்டாதே பண்ணி என்னை ஆட்டி வைக்கிறார்கள்னு சொல்றவள்யோ, இருந்த இடத்துல இருக்க விட்டாபடி நீங்க உங்க வார்த்தையெல்லாம் சொல்லி சில வார்த்தைகள்லாம் சொல்லுகிறீர்கள். தூற்றி அப்படின்னா அபக்யாதி பண்ணுகை, நீங்களாக என்னை அலற்றுகிற அளவன்றிக்கே ஊர் எல்லாரோடும் என் பக்கல் குற்றங்களை சொல்லி, இங்கே எங்கிட்ட வந்து என்ன வைக்கிறோங்கோ, ஊர்ல போய் என் பொண்ணு என்ன பண்றதுன்னே தெரியல இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு அவா கிட்ட போய் சொல்றோங்கோ, இப்படி என்னை ஆட்டியும் தூற்றியும் என்னை நீங்கள் நலிந்து நலிந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னை பீடித்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை பீடிப்பதாலே என்ன பிரயோஜனம், எதுக்காக இப்படி எல்லாம் செய்கிறீர்கள், நீங்கள் இப்படி செய்வது உங்களுக்கு என்ன பிரயோஜனம், எதுக்காக இப்படி பண்ணுகிறீர்கள். ஏன்னா என்ன ஆனாலும் எம்பெருமானுடைய திருமூக்கு எனது ஆவியுள்ளே இருக்கிறபடினாலே என்னாலே மாற முடியாமல் நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு, அந்த வெண்ணையனுடைய திவ்ய வாசனா வாசிதமான திருமூக்கழகு என்னுடைய ஆத்மாவினுள்ளே ஆரோபிதமாய் மகத்தாய் இருப்பதொரு விளக்கினுடைய ஜுவாலை போலே நின்று தகியா நின்றது அவ்வளவன்று, அதிலும் பாதகமாயிரான்றது. ஜுவாலை போல இருக்கல, அதை காட்டிலும் மோசமா இருக்கு. என்னை அழைத்து கொண்டு எங்கும் கோஷித்து நின்று என்னை பாதித்தால் அன்னைமீர் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டு என்கிறாள். உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டு, எதுக்காக இப்படி எல்லாம் செய்கிறோங்கோ. இங்க திருமுக்குன்னு சொல்லச்ச பிள்ளான் ஸ்ரீசுக்தியில திரு அப்படிங்கிறதுக்கு சௌந்தரியம்னு அர்த்தம் வச்சுட்டு இருக்காரு. திவ்ய வாசனா வாசிதமான திருமுக்கு அழகு அப்படின்னு சொல்ற, ஏன்னா ரொம்ப சௌந்தரிய ஸ்ரீயோடு இருக்கக்கூடிய மூக்கு அப்படின்னு அர்த்தம். வெண்ணெய்ங்கிறபடினால சௌரபியம், அதனால சௌரபியம் சௌந்தரியம்னு மூக்குக்கு என்னென்ன நல்ல குணங்கள் உண்டோ அந்த அத்தனை குணங்களோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமூக்கு என்னை இப்படி மாட்டியவள் விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே அப்படின்னு, வல் விளக்கின் சுடர் போல மிக வலிமை பொருந்தியதாக என்னை பீடித்து நிற்கின்றன. ஆட்டியும் தூட்டியும் நின்று அன்னை மீறி என்னை நீர் நலிந்தன். மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அறியேன். ஈட்டிய வெண்ணையுண்டான் திருமூக்கு எனதாவியுள்ளே மாட்டியவள் விளக்கின் சுடராய் நிற்கும் வாலியதே என்பதாக திரு கண்களுக்கு அப்புறம் திருமூக்கழகு. வாலியதோர் கனிகொல் வினையாட்டியேன் வல்வினை கொல் கோலம் திரள் பவள கொழும் துண்டங்கொலோ அறியேன். நீலனிடமுகில் போல் திருமேனியம்மான் தொண்டைவாய் ஏழும் திசையுளெல்லாம் வந்து தோன்றும் என் இன்னுயிர்க்கே அப்படின்னு தொண்டைவாய் அப்படின்னு அழகாக இருக்க, தொண்டைனா பிம்பம் போல அதாவது பழம் போல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவாயை அனுபவிக்கக்கூடிய பாசனம் இது. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்கே சுவாமி தேசிகன் வந்து ஸ்லோகம் சாதிக்கும் போது திவ்யாம் பத்மாகிருதிபியாம் அமர தருளதா நாசிகாதோதரேண ப்ரூசாபேன ஸ்மிதேனாப்யத மகரலசத்குண்டலாபியாம் விசிஷ்ட
பாலேனார்த்தேந்துபாசா அமலமுகசசினா நேத்திரசோபாதிபாஜா ஸ்ரீமான் தேவக்கிரீட்டி ஸ்மிருதி விசதனு பாதி சேத்யப்யதாயே. ஸ்ரீமான் தேவக்கிரீட்டி எம்பெருமானானவன் ஸ்மிருதி விசதனு நினைக்க நினைக்க அவன் தன்னுடைய திருமேனி அழகை நன்றாக பிரகாசப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு இந்த ஒரு குணத்தை இங்கே அனுபவிக்கிறார். அதுல வந்து முதல் ஸ்லோகத்திலே திக்யாம் பத்மா கிருத்திபியாம் அப்படின்னு தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவன் அப்படின்னு அவன் எப்படி நமக்கு சேவை சாதிக்கிறதுன்னு கேட்டானா, சூழவும் தாமரை நான் மலர் போல் வந்து தோன்றும் கண்டீர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி எல்லா பக்கமும் தாமரை இருக்கா மாதிரி, அந்த மாதிரியாக தாமரை பூ போன்ற கண்களாலே நமக்கு சேவை சாதிப்பவன். அப்புறம் ரெண்டாவது பாசுரத்துல அமரதருளதா நாசிகாதா, அமரதரு அப்படின்னா தேவ விரக்ஷம், அதாவது கல்பக விரக்ஷம், அந்த கல்பக விரக்ஷத்தினுடைய லதான கொடி, அந்த கொடி போல இருக்கக்கூடிய நாசிகை, கற்பக கொடி போல அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அப்போ ஆழ்வார் சொல்லும்போது ஆட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ அறியேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அப்படிப்பட்ட திவ்ய நாசிகை உடையவன் அப்படின்னு அமரதருளதா நாசிகாதா அதரேன. மூன்றாவது பாசுரத்துல அதரம் எம்பெருமானுடைய திருவாயினுடைய அழகை சொல்ல போற இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரியாக தன்னுடைய சௌந்தரியங்களை எல்லாம் எம்பெருமான் காண்பித்து ஸ்மிருதி விசத தனுகும் அப்படின்னு ஏவம்பூதமான எம்பெருமான் ஆசிரியர்களுக்கு அதிவிசதமாக ஸ்மிருதி விஷயமாகிறான். ரொம்ப பிரகாசமாகவே, ரொம்ப விளக்கமாகவே நமக்கெல்லாம் மனசிலே சேவை சாதிக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி நாம் மனசிலே ஈடுபட்டு சேவை சாதித்தால் அவனுடைய திருக்கண்கள் அழகையும் திருமூக்கழகையும் எம்பெருமான் தன்னுடைய திருமேனியிலேயே காண்பித்து அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.